வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். வருகின்ற குரூப் 2 தேர்வுக்கான பாடத்திட்டங்களில் முதன்மையாக இந்திய பொருளாதாரம் பற்றிய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற மாணாக்கர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். பொருளாதாரம்னா என்ன? பொருளாதாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் பொருளியல் ஆகும். இந்த பகுதி என்பது குறிப்பாக ஒரு நாடு ஆகும். பொருளியல் என்பது என்ன? பொருளியல் என்பது மிக்க பொருட்களை, மதிப்புமிக்க பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் அவற்றை வெவ்வேறு மக்களிடையே விநியோகப்படுத்துவதற்கும் சமூகங்கள் எவ்வாறு குறைவான வளங்களை பயன்படுத்துகின்றன என்பதை பற்றி ஆய்வு ஆகும். பொருளியல் என்பது மனிதர்களின் பொருளியல் நடவடிக்கைகளை ஆராய்வது ஆகும். பொருளியல் மற்றும் பொருளாதாரம் ரெண்டும் சேர்ந்த மாதிரியான கருத்துக்கள் என்னவாயிருக்கும்? பொருளியல் மற்றும் பொருளாதாரத்துக்கிடையே உள்ள தொடர்பை எளிமையாக கூறணும் அப்படின்னு சொன்னால் அவை முறையே கோட்பாடு மற்றும் நடைமுறையாகும். அதே சமயம் மனிதர்களின் பொருளாதார நடவடிக்கைகளை பற்றி படிப்பதாகும். பொருளியல் என்பது சந்தை, வேலைவாய்ப்பு மற்றும் பிறவற்றின் கோட்பாடாகும். மற்றும் ஒரு பொருளாதாரம் என்பது அந்த கோட்பாடுகளின் பயன்பாட்டின் பின் வெளிப்படும் உண்மையான தகவல் ஆகும். பொருளாதாரத்தின் பிரிவுகள். நுண்ணியல் பொருளாதாரம். தனி ஒரு பண்டத்தின் விலை, தனிப்பட்ட நிறுவனங்கள் அல்லது தொழில் தனி குடும்பங்கள் ஆகியவை பற்றி ஆராய்வது நுண்ணியல் பொருளாதாரம் ஆகும். பேரியல் பொருளாதாரம் அப்படின்னா என்ன? பேரியல் பொருளாதாரம் நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக ஆராய்கிறது. நாட்டு வருமானம், வறுமை, வேலையின்மை, பணவீக்கம் போன்றவற்றை பேரியல் பொருளாதாரம் சொல்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்தின் துறைகள் என்னென்ன? 1. முதன்மை துறை, 2. மூலப்பொருட்கள். இந்த ரெண்டு விஷயமும் இந்திய பொருளாதாரத்தின் துறைகளாகும். ஒரு சமுதாயத்தின் முதன்மை துறை இயற்கை பொருள்களை முதன்மை பொருள்களாக மாற்றுகின்றன. முதன்மை துறை என்பது வேளாண்மை, வனத்துறை, மீன்பிடித்தல் மற்றும் சுரங்கங்கள் போன்றவற்றை குறிக்கும். தற்போது இத்துறையின் ஜிடிபி 17.33% முதன்மை துறையின் வேளாண்மை, வனத்துறை, மீன்பிடித்தல் மற்றும் சுரங்கங்கள் போன்றவற்றை குறிக்கும். தற்போது இத்துறையின் ஜிடிபி 17.33%.